Hi friends, welcome back to my channel. This is your Vijay Vanaja. This is our channel's first vlog. So, if you have mistakes, please sorry. So, now the time is 6:30. Or 5 minutes is fast. 6:30, Sami Pooja Panyachi. So, in the gap, we will be able to do this. Sorry, po, I full of the Kathakatare. Dhash could be pathing in a LKG Murchita, UKG Pora, CBSC the Padchitraka. So I love full away or a Kelzatario, Karnia Chau, Mufla Elzatario, our Kipoda in the leave of practice Kurtuko. If a pathing am dinner, number coroning la Padika Vakrache, the Ivers and the parents when they compulsory tension are having a in our Nipoda first time Eldranga, but Dhash may be the perfect Eldrana Eldamata. ஓரளவுக்கு இன்பர்ஃபெக்ட்டா தான் இருக்கும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை சேஞ்ச் பண்ணிக்கலாம் பட் அந்த டைம்ல நம்ம அவங்க கிட்ட ஆஷா பேசியோ திட்டியோ இல்ல குழந்தைய அடிச்சோ நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படினா கண்டிப்பா அத அவங்க பண்ண மாட்டாங்க அடுத்த நாள் நீங்க உட்கார வச்சா கூட உட்கார மாட்டாங்க ஆனா எனக்கு தஷ்குட்டி எவ்ரிடே 6:00 கரெக்ட்டா உட்கார்ந்து எழுதுடுவான் அவனே என்ன கூப்பிடுவான் வாங்கம்மா எழுதலாம் வாங்கம்மா படிக்கலாம் அப்படினு அவரே கூப்பிடுவாரு சோ அந்த இன்ட்ரஸ்ட் குழந்தைக்கு உருவாகுதுனா கண்டிப்பா நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுதவோ படிக்கவோ சொல்லி கொடுத்தா மட்டும் தான் அவங்க அந்த இன்ட்ரஸ்ட் காட்டுவாங்க எழுதிறதுக்கு படிக்கிறதுக்குலாம் சோ இந்த ஐடியா நீங்க உங்க குழந்தைக்கு இப்பதான் எல்கேஜி போ சேக்கறீங்க அப்படினா கண்டிப்பா பிரஷர் இருக்கும்ங்க நீங்க குழந்தையை எழுத உட்கார வைக்கும்போது நீங்க சொல்றபடி அவங்க எழுதல சொல்றபடி நீங்க கேக்கல அப்படினா கண்டிப்பா பிரஷரா தான் இருக்கும் அந்த டைம்ல நீங்க கண்டிப்பா குழந்தை கிட்ட கோவப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா அவங்களுக்கு என்னலாம் என்ன மாதிரி சொன்னா பிடிக்கும் அப்படின்றது ஆஸ் ஏ மதரா கண்டிப்பா நமக்கு தெரியும் இல்லையா சோ அந்த மாதிரி சொல்லுங்க இப்ப தஷ்குட்டிக்கு ஸ்டோரி டைப்ல இப்ப என்னோட वीडियोस எல்லாமே பார்த்திருப்பீங்க பார்க்காதவங்களுக்கு நான் கண்டிப்பா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் பாருங்க ஸ்டோரி டைப்ல தஷ்குட்டிக்கு சொல்லி கொடுத்தனா அவர் எல்லாமே ஈஸியா புரிஞ்சுப்பாரு ஏனா நான் அவரே ஒரு சவந்த மந்திரம் வந்து தஷ்னா தூங்க வைக்கிறதுக்கு நிறைய ஸ்டோரி சொல்லி தான் தூங்க வச்சிருக்கேன் அதனாலயே என்னவோ அவன் ஸ்டில் டேட் வரைக்குமே நைட் எவ்ரிடே நான் ஸ்டோரி சொன்னாதான் தூங்கிறது தூங்கணும் அப்படிங்கற ஸ்டெப் அவருக்கு தெரியும் நமக்கெல்லாம் வந்து ஸ்டோரி சொன்னா தூக்கம் வரும் பட் தஷ்க்கு அந்த ஸ்டோரியோட ஃபினிஷிங் பாயிண்ட் கேட்காத வரைக்கும் அவனுக்கு தூக்கம் வராது அது குறுக்க ஸ்டோரி சொல்லி நானே தூங்கிடுவேன் என்னை எழுப்பி அந்த கதையோட எண்டை அவர் கேட்பார் ஸோ அந்த அளவுக்கு ஸ்டோரி அவருக்கு ரொம்ப ஃபேவரட் அதனாலே நான் அவனோட படிக்கிற விஷயத்தில் அதை இன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன் ஸோ எழுதுகிற ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஒரு சின்ன சின்ன ஸ்டோரி சொல்லி எழுதுனதுனால குழந்தைக்கு ஈஸியாக அது தெரிய ஆரம்பிச்சிருச்சு நம்ம குழந்தைக்கு எது பிடிக்குமோ அந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கிறது தான் கண்டிப்பாக உங்களுக்கு படிக்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு ஃபாலோ பண்ணி பாருங்கள் வேறு ஏதாவது உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயத்துலையோ இல்லை நீங்கள் சொல்கிற பிச்சை கேட்கல அப்படின்ற ஏதாவது விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது ஐடியா தேவைப்பட்டால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சதை நல்லாற டைமில் நம்ம குழந்தைங்களுக்கு எப்பவுமே நிறைய நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுங்க அவங்க விளையாடிக்கிட்டே அதை கேட்கும் போது தான் அவங்களுக்கு ஈஸியாக அது மெமரியில் ரிஜிஸ்டர் ஆகும் அது நான் தஷை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன் வெரி குட் என்ன எழுதியிருக்கீங்க இது இ இது இ அப்படி சொல்லுங்க ஊ ம் ஊ வெரி குட் ம் வெரி குட் அக்கு சூப்பர் கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க வெரி குட் வெரி குட் தங்கம் ஐ கிவ் யூ 5 ஸ்டார்ஸ் ஓகே மம்மி உங்களுக்கு எத்தனை ஸ்டார்ஸ் கொடுத்துருக்கேன் 5 ஸ்டார்ஸ் தஷ் ஒரு ஸ்மைலி ஃபேஸ் ஏ ஜாலியா என்ஜாய் என்ஜாய் ஸோ இது வந்து கடைசி என்னோடய பெரிய ப்ளஸ் அவங்ககிட்ட நீங்கள் குழந்தைங்களை எழுதும் போது எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களை என்கரேஜ் பண்ணுறீங்களோ குழந்தைங்க அடுத்த முறை எழுதுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க தஷ்குட்டிக்கு இந்த மாதிரி ஸ்டார்ஸ் போடுறது ஸ்மைலி போடுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ இப்போ தஷு எழுதி முடிச்சிட்டாரு அவரே அவரோட நோட்டை மூடி வச்சு எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டாக கொண்டு போய் வச்சுருவான்
இந்த ஹேபிட்டும் நம்ம குழந்தைங்களுக்கு மஸ்ட்டு சொல்லிக் கொடுக்கணுங்க. ஏன்னா நம்ம எந்த எடுத்த பொருளை எடுத்துறதுல வைக்கணுன்றத இந்த வயசில் சொல்லிக் கொடுக்காமல் நம்ம விரதத்தினால தான் இப்போவுமே நம்ம அப்பாக்கள் சாப்பிட்டா அந்த தட்டை எடுத்துகிட்டு போய் போட மாட்டாங்க. அதை செய்கிறதுக்கு ஒரு பொண்ணு வந்து செய்யணும்னு நினைப்பாங்க. ரீசன் அவங்க அம்மா எல்லா ஹெல்ப்பும் அவங்களுக்கு பண்ணியிருப்பாங்க, அதனால் அதை அவங்க செய்யறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. பட் இந்த வயசில் தஷ்வ சாப்பிட்டா அவன் தட்டை எடுத்து அவன் தான் வைப்பான். பாப்பா சாப்பிட்ற டம்ளார் கிண்ணம் உட்பட கூட குழந்தை எடுத்துகிட்டு போய் வச்சுருவான். அவன் எழுதுகிற அந்த டேபிள் உட்பட எடுத்து வச்சுட்டு அவரை கடைசியாக நான் என்கரேஜ் பண்ணி விட்டுருவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம விஜய் வனசர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தஷ்வ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.